நான் இந்த மடியில் உட்காந்துருக்கவங்களை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். நான் தீனா என்னை பேச வைக்கிறாரு. அந்த தாழ்வு மனப்பான்மை வந்து எங்கேயுமே யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? உங்களுக்குன்னு ஒரு ஆர்ட் ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது, அது பேசட்டும். நீங்கள் எதுக்கும் எந்த விஷயத்துக்கும் தாழ்வு மனப்பான்மை இருக்க வேணாம். ரெண்டாவது, நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னாக்கா, இந்த மேடையில் முக்கியமாக இருக்க வேண்டியவங்க யாருன்னாக்கா, நான் எதிர்பார்க்குற யாருன்னாக்கா, உதவி இயக்குநர்கள், உதவி ஒளிப்பதிவாளர்கள், இந்த மாதிரி உதவியாக இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த மேடையில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அவங்களுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லோரும் நடிப்பை பற்றி எல்லோரும் பேசுவாங்க, நான் அமீர் நடிப்பை பற்றி நான் தான் பேசணும். ஏன்னாக்கா அந்த நடிப்புக்கு ரொம்ப அப்போஸாக நிற்க வேணாம் தான், ஆரம்பத்துலேருந்தே சண்டை போட்டுட்ருக்கேன் நான் தான், நடிக்கக்கூடாதுன்னு. எனக்கு ஒரு சின்ன ஒரு சுயநலம் கூட வச்சுக்கோங்களேன், அந்த படத்துக்கு நான் கேமரா பண்ணுறேனோ இல்லை யார் கேமரா பண்ணுறாங்களோ, ஒரு நல்ல இயக்குனர் அந்த ஒளிவட்டத்துக்குள்ளே போய் மாட்டிக்கூடாதுன்னு நான் ரொம்ப அப்போஸ் பண்ணினேன். ஆனால் வெற்றிமாறன் காலி பண்ணிட்டார். இதை என்ன சொல்கிறது, சரி அதுக்கு மேலே எதுவும் பேச முடியல. நான் இந்த அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அமீர் மேலே இந்த ஒரு வேணான்னு சொல்லிட்டு இருந்தவன் நான் ஃபஸ்ட் டைம் நான் கொஞ்சம் இதானேன். பட் இந்த படத்தில் கொஞ்சம் ஓரளவு திரும்பி வந்துட்டார். ஸோ அதனால் அமீருக்கு கொஞ்சம் ரொம்ப வெளிச்சம் கொடுக்காம, இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் நடிக்கவனால் தான் சொன்னார், நானும் நடிக்கிற எண்ணத்தில் படத்தை தொடங்கலை, அதான் வேறு ஒரு ரெண்டு பேர் அப்ரோச் பண்ணோன்னு சொன்னேன் இல்லையா, அவங்கள அப்ரோச் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் டிலே ஆகுதுன்ன உடனே தான் கோட்லாம் தைக்க சொல்லியாச்சு, கோட்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு, காஸ்ட்யூம்லாம். அதுக்கப்புறம் இவர் கேட்ட உடனே தான், சரி நமக்கு எப்போவுமே போகிற போக்கில் வாழ்க்கை வாழ்கிறதுனே, சரி கோட்டை ஏன் அளவுக்கு தைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே களத்தில் இறங்கிட்டோம். ஒரு நாள் கூட ஷூட்டிங்கில் என்னங்க, அதாவது இருக்குது இருக்குது பார், அந்த அவர் போல தான் இவரும், அவருக்கு சுத்தமாக நான் நடிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது, இந்த படமும் பிடிக்கல அவருக்கு. எப்போ சொல்கிறாருன்னா, அதுவும் டிஐ முடிச்சுட்டு வந்து சொல்கிறாரு, பரவாயில்லைங்க தேறிடுவீங்க அப்படின்றாரு. இவ்வளவு தான் அவர் சொன்னது. இப்போமும் அடுத்து ஏதாவது தினம் ஆஃபீஸில் ஏதாவது கதை கேட்டுக்கிருந்தால் தயவு செஞ்சு பண்ணிடுறாங்க, ஒழுங்காக டைரக்ஷன் பண்ணிக்கிட்டே இருங்கன்றாரு. எனக்கும் ஆசை தான், ஆனாலும் டைரக்ஷன் சும்மா இருக்குது பாருங்களேன், அது தாங்கவே முடியாது. அதனால் அப்பப்போ கொஞ்சம் இப்படி ரிலீஃபாக போயிட்டு வந்துடுறேன்னா. அப்புறம் தீனாஸ் பற்றி சொல்லும்போது தாழ்வு மனப்பான்மைன்னு அவர் இருந்ததுன்னு சொன்னார். தீனாவுடைய அறிவு எனக்கு தெரிஞ்சு இங்கே பாதி தமிழ் சினிமாவில் பாதி பேர்த்து கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் தீனா இந்த சமூகத்தை பற்றி புரிஞ்சு வச்சுருக்கிறது, தமிழ் சமூகத்தின் மேலே அக்கறையோடு அவர் பேசுகிற நேர்காணல்கள்லாம் பார்த்தோமாக்கும் ஒரு தலைமுறையே உருவாக்குவாப்பில், எனக்கு தெரியும் தீனா யாருன்னு. அது சும்மா ஒரு தொழில் ரீதியாக ஒரு ஒரு டெக்னீஷியனாக ஒரு டைரக்டர் மேலே கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் தான் எங்கள் ரெண்டு பேரும் மேலே. மற்றபடி அதெல்லாம் இதை பார்த்தா பயப்படப்பள்ள மாதிரியாக இருக்குது, இது பயப்படுற முகமாது. அப்புறம் முக்கியமான விஷயம், கவிஞர் சொல்லும்போது சொன்னார், மண்ணை நேசிக்கிற ரெண்டு இயக்குநர்கள் சேர்ந்து ஒரு படைப்புன்னு, நீங்கள் உடனே பெரிய புரட்சி படம்னு நினச்சிடாங்க தயவு செஞ்சு, அப்படிலாம் கிடையாது. கம்ப்ளீட் ஒரு கமர்ஷியலு, ஒரு எமோஷனல் த்ரில்லர், ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அவ்வளோதான். கண்டினியூ பண்ணதுக்கு இன்னும் ஒன்றும் இல்லை. வெற்றிமாறனுக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டு, தயவுசெய்து நீங்கள் நடிக்க போயிடாதீங்க. தேங்க்ஸ். இது பாருங்கள் எப்படி கரெக்டாக கோயின்சிடன்ட் ஆகுது மாடு. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, வெற்றிமாறனை நடிக்க வைக்கணும், எனக்கு அந்த ஆசை இருக்குது. சும்மா கேரக்டர்லாம் கிடையாது, கதாநாயகன், கதையின் நாயகனாக எனக்கு வெற்றிமாறனை நடிக்க வைக்கணும்னு ஆசை இருக்குது. வெற்றி கிட்ட அவ்வளோ இருக்குது, அவருக்கு எப்படி நான் அவர் வட சென்னையில் என் மேலே நம்பிக்கை வச்சு வந்தாரோ, முதல்ல கேட்கும் பொழுது இன்னொருத்தவங்க டைரக்ஷன்லாம் நடிக்கிறதுனா கேட்குற ஆளை பொறுத்து இருக்குன்னு. அப்போ அந்த கேரக்டரை எனக்கு கொடுத்தப்போ எனக்கு டவுட்டு தான், அப்போ ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் அந்த இன்டர்வியூவில், இவ்வளோ பேருக்கு நடுவில் நான் என்னையை கொண்டு போய் எப்படி ராஜநாணி பாட்டுவாருன்னு. அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, நீங்கள் பண்ணுங்கன்னார். முதல் மூணு நாள் குழம்பிட்டேன், ஏன்டா சினிமாவுக்கு வந்தோன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு பயம் இருக்கும் இல்லையா, நம்ம கண்டினியூவாக படம் பண்ணியிருக்கோம், டைரக்ட் பண்ணியிருக்கோம், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், பூரா பெருசு பெருசாக இருக்காங்க. இந்த தீனா அந்த பக்கம், இந்த பக்கம் வின்சென்ட்டு, இவரை வேற எட்டி எட்டி அடிக்கணும், அந்த பக்கம் ஆண்ட்ரியா நமக்கு மேலே இருக்குது, சமுத்திரகனி, கிஷோர், பவன், யாருமே எல்லாமே நம்ம லெவலில் எதுவுமே கிடையாது, நான் மட்டும்தான். இவர் நீங்கள் பண்ணுங்கள் பண்ணு, ஒரு மூணு நாள் கேட்டுகிட்டே இருந்தேன் வெட்டிட்டேன். அப்புறம் நாலாவது நாள், என் உண்மையிலே நல்லா இருக்காங்கன்னு, ஏங்க நல்லா இருக்குங்க நீங்கள் போங்கன்னு.
அதுக்கப்புறம் நான் அந்த படத்தில் மானிட்டரும் பார்க்கல, எதுவுமே கேட்கல, படம் தான் பார்த்தேன். அந்த நம்பிக்கை எனக்கு வெற்றி மேலே இருக்குது. வெற்றியை வச்சு ஒரு படம் செய்கிற எடுத்துடலாம். நான் இந்த நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி நிறைய பேர் நடிக்கிறது கேட்டே இருப்பாங்க. அவள் ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே, ஃபஸ்ட்டு படம் முடித்ததுலேருந்தே கேட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான், இந்த வடிவேலு டயலாக் தான், ஏன் நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படி தான் சொல்லுவேன். நான் எப்போவுமே அதை தான் சொல்லுவேன். பிகாஸ் நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ரெண்டுமே ரெண்டு விதமான க்ரியேட்டிவ் ப்ராசஸஸ். பீங் அன் ஆக்டர், பீங் அ ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் அ டிரெக்டர், ரெண்டுமே வேறு வேறு ப்ராசஸஸ். அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு ட்ராவல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாருக்கும் இருக்காது. சில பேருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அந்த கெப்பாசிட்டி எனக்கு இல்லைன்னு நான் முழுசாக நம்புறதால நடிக்கிற மாதிரி ஐடியா எனக்கு இல்லை. அது இப்போ இப்படி தான், இப்படி தான் அருள்தாஸ்னு ஒரு நடிகர் இருக்கான்ல, தெரியல உங்களுக்கு. அவனை முத முதல்ல நான் தான் நடிக்க கூப்பிட்டேன். கூப்பிட்டதுக்கு அண்ணே எனக்கு நடிப்புலாம் வராதுனே அப்படின்னா, ராமில் அவனை கூப்பிட்டு ரிப்போர்ட்டில் ஒரு இடத்துல அப்படி நிப்பாட்டியிருப்பேன், அண்ணே எனக்கு வரமாட்டேனா, வாடா என் கூட நம்பி கிளம்பி வாடான்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு வரலாறு. இன்றைக்கி இன்றைக்கி எப்படி இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. இன்றைக்கி கமல் சாரோட பாபநாச வரைக்கும் வந்து நிற்கிறான், ரஜினி சாரோட காலால் நிற்கிறான். விடுதலை டூவில் ஒன்று விடுதலை டூ பாருங்க. அதுக்கப்புறமா பார்த்துட்டேனே நான் அந்த ஃபுட்டேஜ் பார்த்தேனே. அது பாலாஜி சக்தி வேலை இப்படி தான் நான் கூப்பிட்டேன் நடிக்கிறதுக்கு. என் நடிப்பு இதை விட மோசமாக சொன்னார், உங்களுக்கு எதுக்கு இந்த விசப்பரிச்ச, சுத்தமாக வராது. அவர் கொஞ்சம் சின்ன சின்ன கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவார், அப்படிலாம் கூட சொன்னார். எது செஞ்சாலும் வராது என்கிட்டயே, நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னு. பாலாஜி சக்தி வேலை இன்றைக்கி பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அதே தான் வெற்றிக்கும் நான் சொல்கிறேன். இப்போ இல்லை எனக்கு நடிக்க வரும், ஆனால் நடிக்க வேண்டான்னு நினைக்கிறேன். அது நடிக்க மாட்டேன்ற அவ்வளோவா, அது காலம் முடிவு பண்ணணும். ஓகே, நீங்கள் தான் இப்போ பேசணும், வாங்க. ஓகே, அப்புறம் ரெண்டு விஷயம் சொன்னாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, அசிஸ்டன்ட் கேமராமேனு. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது, ஏன்னா அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்கேன். நானும் அவரும் அப்படி தான் வந்திருக்காரு, எல்லாருமே அப்படி தான் வந்திருக்கோம். இது வேறு வழி இல்லை. அவர்களை நாம் சும்மா கூப்பிட்டு சொரிஞ்சு விடுறது, பாராட்டுறது இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு எப்போவுமே உடன்பாடு கிடையாது. இந்த மேடைகளை பார்க்கும் பொழுது நான் அப்படி தான் பல மேடைகளை பார்த்துருக்கேன். உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் வரணும், அதுதான் உங்களை திரும்ப இந்த மேடைக்கு தூக்கிட்டு வருமே தவிர. இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்லா வேலை பார்த்தாங்கன்னா, எந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்லா வேலை பார்க்கல? அவங்க இல்லைன்னா சினிமாவே இல்லை, அசிஸ்டன்ட் கேமராமேன் இல்லைன்னா சினிமாவே இல்லை. அதுவும் என்னைய மாதிரி வெற்றி மாதிரி ஆள்கிட்ட வேலை பார்க்கணும்னா, அவன் வேறு ஒரு 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 தவம் செஞ்சு தான் வந்திருக்கணும். ஏன்னா எல்லாத்திட்டையும் அவங்க தான் வாங்குவாங்க. அதுவும் நான் வெற்றி வேறு மாதிரி திட்டுவார், நான் வேறு மாதிரி திட்டுவேன். ஆனாலும் அதை பொறுத்துக்கிட்டு எங்ககிட்ட வேலை பார்க்குறது இருக்கு இல்லையா. அது எதுக்குன்னா, நீ இந்த இடத்துக்கு வரணும், இந்த சென்டர் சேரில் ஒரு நாள் வந்து உட்காரணும் அப்படின்றக்காக தான். அதனால் அவர்கள் இந்த மேடையில் இல்லைன்றதுனால அவர்களுடைய உழைப்பு இல்லைன்னு ஆயிராது. அதனால் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வேறு என்ன சொல்ல சொன்னீங்க? படம் பற்றி இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. படத்தை நீங்கள் பாருங்கள். படம் காப்பி ரெடி ஆக போது, டிசம்பர் ரிலீஸ் வச்சுருக்கோம். அடுத்தடுத்து இசை வெளியீட்டு விழா, இனி ஒன்றுன்னா சிங்கிள்ஸு, டீஷரு, ட்ரெய்லர்னு அதை நோக்கிய பயணம்தான். அந்த பயணத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது வீட்டில் ஏதாவது ஒன்று ஸ்கூலில் செஞ்சு கொண்டு வர சொல்லுவாங்க, அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, ப்ராஜெக்ட்டு. ப்ராஜெக்ட் செஞ்சு கொண்டு வந்து டீச்சர்கிட்ட சப்மிட் பண்ணுறது மாதிரி, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்து இந்த டீச்சர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டோம், இனி அவராச்சு இந்த படமாச்சு. ஸோ அவ்வளோதான், நன்றி.